அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் சேனல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இனிமேல் செயல்படாது அதற்கு பதிலாக ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை கொடுக்கணும்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறோம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல்கள் என்ன பாதகமான சூழல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியாகும் இந்த வருடம் பிறப்பது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது பொதுவாக திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாகவே தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகப்படியான நெருக்கடிகளும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஏழரை சனியில் ஜென்மச்சனியாலும் கடந்த வருடத்தில் ஜென்ம குருவுமாக எதை தொட்டாலும் ஒரு செயலற்ற தன்மையாக உங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் எவ்வளவு திறமையானவர்கள் கூட கடந்த காலங்களில் ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்காமல் விடுபட்டிருக்க முடியாது அந்த அளவிற்கு துயரங்களும் மனவேதனைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரகபலன்கள் மிக சாதகமாக இருப்பதும் உங்களது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகும் அது மட்டுமல்லாமல் இந்த புதிய வருடம் பிறப்பதே உங்களது பாக்கியாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்தில் என்பதாலும் அந்த புத பகவான் உங்களது ராசியில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களது ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சேர்ந்து பலமாக இருப்பதும் மிகப்பெரிய உயர்வாகும் அதனால் இதுவரை இருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் மன நெருக்கடிகள் தேவையற்ற கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொழில் ரீதியாக ஒரு ஏற்றம் என்று ஒரு நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அற்புதமான ஆங்கில புத்தாண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம் திருவோண நட்சத்திரக்காரருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பஸ்தானத்தில் ஒன்பது கிரகங்களில் மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பலமாக அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய உயர்வு என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்களது முயற்சி ஸ்தானாதிபதியே உங்கள் குடும்பஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு சிரமங்கள் இந்த புத்தாண்டிற்கு மேல் நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இதுவரை குடும்பத்தில் தடையேற்பட்டு கொண்டே போன சுப நிகழ்ச்சிகளை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே உண்டான கருத்து வேற்றுமைகள் நிவர்த்தியாகி ஒற்றுமைகள் மேலோங்கும் குடும்பத்தின் உயர்வு சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இனி வெற்றியடையக்கூடிய பாக்கியங்கள் அதிக அளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம் அதே போல குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மன நெருக்கடிகள் மூன்றாவது நபர்களுடைய குறுக்கீடுகள் இவையெல்லாம் நிவர்த்தியாகி குடும்பத்தில் ஒரு மேலான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் புதிய வீடு வாகனங்கள் அமையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் திருவோண நட்சத்திரக்காரருடைய பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது தனஸ்தானாதிபதியும் உங்களது ஜென்ம ராசியாதிபதியுமான சனி பகவான் நீச்ச குருவிலிருந்து விடுபட்டு தனித்து ஆட்சி பெற்று பலமாக இருப்பதும் பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தில் பலமாக அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய சிறப்பு என்றே குறிப்பிடலாம் அதனால் பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த சுணக்கங்கள் நீங்கி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழல்களும் கடந்த காலங்களில் பிறரை நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராது என்று எண்ணிக்கொண்டிருந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளும் குடும்பத்தின் உயர்வு சார்ந்து நீங்கள் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த புத்தாண்டிற்கு மேல் உங்களுக்கு நடைபெறும் என்று குறிப்பிடலாம் இதுவரை இருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் மேலான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட புத்தாண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம் இதுவரை திருமணமாகாத திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் பார்ப்பது மட்டுமின்றி இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களது பாக்கியாதிபதியான புத பகவான் உங்களது ஜென்மராசியில் பலமாக அமர்ந்திருப்பதும் குரு பகவான் மிக சுபத்துவமாக உங்களது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய உயர்வு என்று கூறலாம் அதனால் இதுவரை திருமணமாகாத திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு கடந்த காலங்களில் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்து சம்பந்தமில்லாமல் திருமணம் தடையற்பட்டு கொண்டே போயிருக்கும் திருமணமே வேண்டாம் என்கின்ற அளவிற்கு ஒரு விரக்தியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரக கிரகபலன்கள் மிக சாதகமாக இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு என்றே கூறலாம் அதனால் இதுவரை திருமணமாகாத திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம் இதுவரை குழந்தை பெயர் இல்லாத திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களது புத்தரஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருந்த ராகு பகவான் இந்த வருடத்தின் மத்தியம பகுதியில் உங்கள் புத்தரஸ்தானத்தை விட்டு பெயர்ச்சியாவது மிகப்பெரிய சிறப்பு என்றே கூறலாம் அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வையும் உங்களது புத்தரஸ்தானத்தின் மேல் பதிவது மிகப்பெரிய சிறப்பாகும் அதனால் இதுவரை குழந்தை பெயர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் மிக அதிகம் குறிப்பிடலாம் கல்வி கற்கின்ற திருவோண நட்சத்திர மாணவ மாணவர்களை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தில் பலம் பொருந்தியே குரு பகவான் அமர்ந்திருப்பதும் புத்தி கூர்மைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ஜென்மராசியில் ஆண்டின் தொடக்கத்தில் அமர்ந்திருப்பதும் கல்வி ரீதியாக இதுவரை இருந்த தடைகள் நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் அதனால் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இதுவரை மனக்குழப்பங்களும் கல்வியின் மீது பிடிப்பற்ற தன்மையும் ஒரு மந்த போக்கும் இதுவரை உங்களை பாதித்திருக்கலாம் இந்த புத்தாண்டிற்கு மேல் அவையெல்லாம் நிவர்த்தியாகி கல்வி கேள்விகளில் நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டின் துவக்கமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம் தனியார் தொழிலில் பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு கடந்த நான்கு வருடங்களாக பெரும் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நல்ல தொழிலில் பலகாலம் இருந்தவர்கள் கூட சம்பந்தமில்லாமல் வேலை இழப்புகளால் கஷ்டப்பட்டிருக்கலாம் அல்லது சில மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளால் தொழில் ரீதியாக பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இதுவரை சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் தடங்கல்களும் சிக்கல்களும் உங்களை அதிக பாதித்திருக்கலாம் தொழில் ரீதியாக எவ்வளவு திறமையாக முயற்சி செய்தாலும் தேவையற்ற கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதும் சுய மற்றும் வியாபாரத்தில் நெடுநாட்களாக வந்து கொண்டிருந்த ஆர்டர்கள் சம்மந்தமில்லாமல் தடை ஏற்படுவதுமாக ஒரு பெரும் மனக்குழப்பமாக இருந்த உங்களுக்கு இனி சுய மற்றும் வியாபாரத்தில் நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு அது மட்டுமல்லாமல் புதிதாக சுய தொடங்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள் இந்த புத்தாண்டிற்கு மேல் தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் நடைபெறும் என்றே குறிப்பிடலாம் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பத்தாம் இடமான தொழில் மிக வலிமையாக இருப்பதும் உங்களது தனஸ்தானத்தில் குரு பகவான் பலம் பெற்று இருப்பதும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு பகவான் விரைவில் பெயர்ச்சியாக இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை தரும் என்றே கூறலாம் அதனால் அரசு சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் இந்த புத்தாண்டிற்கு மேல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை வெளிநாட்டை சார்ந்த வேலைகளில் அதிகப்படியான குழப்பங்களும் மனசஞ்சலங்களும் உங்களை பெரிதளவில் பாதித்திருக்கலாம் சிலர் ஏன் வெளிநாட்டிற்கு வந்தோம் என்கின்ற அளவிற்கு பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்திருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியம் இல்லையே என்ற மன உளைச்சல் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் தூக்கமின்மைகளும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம் கடந்த காலங்களில் ஆனால் இப்பொழுது குரு பகவானுடைய பரிபூர்ண கடாச்சமும் உங்களது தொழில் ஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த புதிய வருடம் பிறப்பதும் மிகப்பெரிய உயர்வையும் சிறப்பையும் தரும் என்றே கூறலாம் அதனால் இதுவரை வெளிநாட்டை சார்ந்த வேலையில் இருந்த சில தொந்தரவுகள் நிவர்த்தியாகி வெளிநாட்டை சார்ந்த வேலையில் உங்களுக்கு நல்ல தொழிலும் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு இதுவரை அடைந்த கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாமல் இனி புதிய உற்சாகத்தோடு தொழில் செய்யுங்கள் நல்ல உயர்வுகள் நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம் திருவோண நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஜென்ம குருவாலும் ஜென்ம சனியாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளும் தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒற்றை தளவழியும் கை கால்களில் ஏதாவது சம்பந்தமில்லாமல் சிறு சிறு தீக்காயங்கள் ஏற்படுவது போன்ற ஒரு சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களை பெருமளவில் பாதித்திருக்கலாம் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் உங்களுக்கு கிரகபலன்கள் சாதகமாக இருப்பதும் உங்களது ஆறாம் இடமான ரோகஸ்தானத்திற்கு அதிபதியும் உங்களது பத்தாம் இடமான தொழிற்தானத்திற்கு அதிபதியுமான புத பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதும் உங்களது நோய்ஸ்தானத்தை குரு பகவான் பலமாக பார்ப்பதாலும் இதுவரை உடல் ரீதியாக இருந்த நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகி உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியங்கள் ஏற்படும் இதுவரை இருந்த பல்வேறு நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய நல்ல சூழல்கள் நிச்சயம் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மச்சனி என்று பெரிதாக பயப்பட தேவையில்லை ஜென்மத்தில் தன்மையில் இருந்த குருவால் கடந்த காலங்களில் அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது குரு பகவான் மிக பலத்துடன் இருப்பதும் இந்த வருடத்தில் இரண்டு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பதும் ஒரு சிறப்பம்சம் என்று குறிப்பிடலாம் அதனால் இதுவரை அடைந்த கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாமல் இனி புதிய உற்சாகத்தோடு தொழில் செய்யுங்கள் நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்று கூறலாம் நன்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்